ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மி சட்னி. இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் ஹெல்தியான, அதே டைமில் செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியான பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும், அதே அளவுக்கு ஈக்குவலாக 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையை ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் ரோஸ்ட் பண்ணாலே போதும். ஃப்ளேமை மீடியமில் வச்சு இது மாதிரி லைட்டாக சூடுபடுத்தினாலே போதும். இப்போது இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ண இந்த பொட்டுக்கடலை மாவில் எடுத்து வச்சுருந்த 1/4 கப்பு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையில் சின்ன சின்ன உருண்டைகள்லாம் இருக்கும், இது மாதிரி ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிட்டோன்னா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சுத்தமான வெல்லத்தை கூட பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் பொட்டுக்கடலைக்கு 1/4 கப் நாட்டு சர்க்கரை சரியாக இருக்கும். தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கூட நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து உருண்டை பிடிச்சிடலாம். இங்கே உருக்கின நெய் வச்சுருக்கோம், இதுலேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உருண்டை பிடிபடுற அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து மாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற நெய் எல்லா மாவுலேயும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை உருண்டையாக பிடிச்சி பார்க்கலாம். பிடிக்கும் போது இது மாதிரி உடையக்கூடாது, அதனால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து டைட்டாக பிடிச்சிக்கலாம். இவ்வளோதான் நெய் சேர்க்கணும்னு அளவு இல்லை, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உருண்டையாக பிடிச்சிட வேண்டியதுதான். இப்போ இதில் மறுபடியும் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருப்போம். இதை நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிச்சிடலாம். லட்டு பிடிபடுற அளவுக்கு சரியான பதத்தில் இருக்குது, இப்போ லட்டு பிடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உடையவே இல்லை, டைட்டாக ஷேப்பாக அழகாக பிடிச்சிடலாம். லட்டு பிடிக்கும் போது நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கணும், அப்போ தான் ஒரு லட்டு மேலே இன்னொரு லட்டு வைக்கும் போது உடையாமல் இருக்கும். அவ்வளோதான், இப்போ நமக்கு ஹெல்தியான பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே எல்லா மாவியும் ஷேப்பாக அழகாக லட்டாக பிடிச்சிக்கலாம். குட்டீஸுங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரியான ஹெல்தியான இந்த பொட்டுக்கடலை உருண்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொட்டுக்கடலை உருண்டையை 10 டேஸ்க்கு மேலே கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த ஹெல்தியான ரெசிபி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.